Hello friends, welcome to Narmatha's Tamil Kitchen. In this video, wash basin deep cleaning da vandu paakaporam. Romba sulabama vandu clean panni na kaamikaporam. Ennoda veetu wash basin vandu kittatta oru 5 varshathukku mela na use panave kediyadu. Adhigamana dust adukaprom na munnadi use pannitirundha salt water strain laame vandu andha wash basin la vandu irukku. So adha na deepa vandu clean panni kaamikiren. Romba chattinu vandu poirum. So vaanga paakalam. So wash basin clean பண்றதுக்காக earth brand ஓட musk வந்து எடுத்துக்கேன் இது ஒரு மல்டி பர்பஸ் கிளீனிங் லிக்விட் இத யூஸ் பண்ணி என்னோட பாத்ரூமை வந்து க்ளீன் பண்ணி நான் வீடியோ வந்து ஷேர் பண்ணிருக்கேன் நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பர் ஹிட் வீடியோவா வந்து போயிட்டு இருக்கு பாக்கலனா நான் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் செக் பண்ணிக்கோங்க சரி நாம அதை யூஸ் பண்ணி நம்மளோட wash basin வந்து க்ளீன் பண்ணி காமிக்க போறேன் ரொம்ப சூப்பரா வந்து க்ளீன் ஆயிருந்தது சோ அதுக்கு நான் எடுத்துக்கிறது வந்துட்டு ஒரு 5 ml வந்துட்டு musk வந்து எடுத்துக்கேன் ரிமைனிங் ஒரு 10 ml கிட்ட வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நமக்கு அதிகமான சொல்யூஷன் கூட நமக்கு வந்து தேவையே படாது Number once இத வாங்கி வெச்சிட்டோம்னா நம்ம வீடு ஃபுல்லுமே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் சோ ஒரு மல்டி பர்பஸ் க்ளீனர் தான் இத வந்துட்டு வாஷ் பேஷன் ஏரியால நாம வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல வந்து ஊற விட்டுற போறோம் நம்ம ஊற விடும்போதே அந்த ரொம்ப நாள் இருந்த அந்த குப்பைகள் கரைகள் எல்லாமே வந்துட்டு நமக்கு ஈஸியா வந்து வந்துரும் So, we have to use a waste brush வந்து க்ளீன் பண்ண போறேன் நல்லா ஒரு சர்க்குலர் மோஷன்ல நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரம் ஊர்னங்காட்டி நல்லா அந்த வாஷ் பேஷன்ல ஒட்டிட்டு இருந்த அந்த கரைகள் எல்லாமே ஈஸியா வந்துட்டு எடுத்துட்டு வந்துருச்சு சோ நல்லா சர்க்குலர் மோஷன்ல வந்து பண்ணிக்கலாம் சோ இது பைப்ல இருக்கிற ஸ்ட்ரெயின் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துறோம் சோ எல்லா சர்க்குலர் மோஷன்ல நான் ஃபுல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன் சோ இப்போ வந்து தண்ணி வச்சு அத நல்லா இது பண்ணிக்கலாம் So, நிறைய வந்து பாத்தீங்கன்னா அந்த மண் படிஞ்சது அத எல்லாமே வந்து இருந்தது சோ கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் மேல நாங்க யூஸே பண்ணாம விட்டுட்டோம் சோ அதிகமா வந்து பாத்தீங்கன்னா அந்த salt water deposit வந்துட்டு அங்கங்க தெரியுது பாருங்க சோ அந்த கார்னர்ல மேல சைடுல அந்த எல்லா இடத்துலயுமே அந்த உப்பு கரை வந்துட்டு அப்படியே வந்துட்டு படிஞ்சிருச்சு சோ அத வந்து நாங்க என்னதான் வந்து டீப் க்ளீன் பண்ணாலுமே போகவே கிடையாது சோ அதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு liquid வச்சு தான் வந்து நான் க்ளீன் பண்ண போறேன் சோ எங்கங்க அந்த கரைகள் இருக்கு அப்படினு வந்து காமிக்கிறேன் பாத்துக்கோங்க சோ இந்த இடத்துல எல்லாமே வந்துட்டு அந்த கரைகள் வந்துட்டு இருக்கு நான் இத க்ளீன் பண்றதுக்காக earth brand HSR liquid வந்து எடுத்துர்க்கேன் ஹாஸ்டே ரிமூவிங் liquid சோ இது வந்துட்டு லைட்டா அந்த பைப் மேல ஊத்திக்கலாம் கொஞ்சம் கரைகள் வந்துட்டு இருக்கு அந்த உப்பு எல்லாம் நல்லாவே வந்து பிடிச்சிருக்கு சோ நம்ம ஊத்தும்போதே அது வந்து கரஞ்சு அப்படியே ஓடும் சோ எங்கங்க வந்துட்டு உங்களுக்கு அந்த salt waterோட deposit இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல எல்லாமே வந்து லைட்டா வந்து ஊத்திக்கலாம் சோ இந்த அளவுக்கு ஊத்துறணும் கூட அவசியம் கிடையாது நீங்க ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஸ்பஞ்சல வச்சு அப்ளை பண்ணி விட்டாவே வந்து போதும் உங்களுக்கு ஈஸியா வந்து போயிடும் நான் ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணாதங்காட்டி தான் கொஞ்சம் வந்து ஊத்தி இது பண்றேன் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டூத் பிரஷ் வச்சு நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இல்ல உங்ககிட்ட ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் இருக்க அப்படின மாதிரி இருந்ததுனா நம்ம ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நீட்டா வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டீங்கனாவே அந்த இதெல்லாம்மே கரஞ்சு ஓடிரும் நான் பண்ண பண்ணவே வந்துட்டு அந்த அதிகபடியான அந்த உப்பு கரை எல்லாமே வந்து லைட் லைட்டா வந்து கரையுது சோ இப்போ வந்து நம்ம தண்ணி ஊத்திட்டு பாப்போம் எப்படி வந்து போயிருக்கு அப்படினு சொல்லிட்டு சோ நான் முன்னாடி காமிச்சதுக்கு இப்போ காமிக்கிறதுக்கு நல்லாவே வந்து டிஃபரன்ஸ் வந்து தெரியும் சோ ரொம்ப நல்லா வந்து போயிருக்கு சோ வாஷ் பேஷன் வந்து பாத்தீங்கன்னா மேல மட்டும் வந்து க்ளீன் பண்ண கூடாது சோ கீழேயும் வந்து நமக்கு அதிகபடியான தூசிகள் அதுக்கு அப்புறம் வந்து ஸ்ட்ரெயின் எல்லாமே இருக்கும் சோ நம்ம ஒன்ஸ் டீப் க்ளீன் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா அதைய எல்லாமே வந்து டீப் க்ளீன் பண்ணிக்கோங்க சோ பார்க்கவும் ரொம்ப நீட்டா இருக்கும் சோ இந்த க்ளீனிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சனா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க thank you for watching bye bye all friends